ஓம் சாந்தி. 29/4/2021 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, தூய்மை அடைந்தீர்கள் என்றால் ஆன்மீக சேவைக்கு தகுதி உடையவர் ஆகிவிடுவீர்கள். ஆத்ம உணர்வுடைய குழந்தைகள் ஆன்மீக யாத்திரையில் இருப்பார்கள். மேலும் மற்றவர்களையும் இதே யாத்திரையை செய்ய வைப்பார்கள். கேள்வி: சங்கம யுகத்தில் குழந்தைகளாக நீங்கள் செய்யும் இந்த வருமானம்தான் உண்மையான வருமானம், எப்படி? பதில்: தற்போதைய வருமானம் 21 பிறவிகள் வரை நடக்கின்றது. இதில் ஒருபொழுதும் திவாலாக முடியாது, நஷ்டம் ஏற்பட முடியாது. ஞானம் கேட்பது மற்றும் கூறுவது, நினைவு செய்வது மற்றும் செய்ய வைப்பது, இதுதான் உண்மையிலும் உண்மையான வருமானம். இதை உண்மையிலும் உண்மையான தந்தை தான் உங்களுக்கு கற்பிக்கிறார். இப்படிப்பட்ட வருமானத்தை முழு கல்பத்திலும் யாருமே செய்ய முடியாது. வேறு எந்த ஒரு வருமானமும் கூட வராது. பாடல்: நாம் அந்த வழியில் நடக்க வேண்டும். ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தில் குழந்தைகள் நிறைய அலைந்து திரிந்து ஏமாற்றம் அடைந்துள்ளீர்கள். பக்தி மார்க்கத்தில் மிகவும் பாவனையுடன் யாத்திரை செல்கிறார்கள். ராமாயணம் ஆகியவை கேட்கிறார்கள். அன்போடு அமர்ந்து கொண்டு கதையை கேட்கிறார்கள். அப்போது அழுகை கூட வந்து விடுகிறது. எங்களுடைய பகவானின் சீதை, பகவதியை ராவணன் என்ற கொள்ளைக்காரன் எடுத்து சென்றான். மீண்டும் கேட்கும் போதும் அழுகிறார்கள். இவை அனைத்தும் கதைகளாகும். இதனால் எந்த நன்மையும் இல்லை. பாபா சொல்கிறார், நான் சாதாரண உடலில் வருகிறேன். எந்த ஒரு ராஜ்யம் ஆகியவற்றின் ஆடம்பரம் இல்லை. சன்னியாசிகளினுடையதும் கூட நிறைய ஆடம்பரம் இருக்கிறது. உண்மையில் சத்தியுகத்தில் ஆத்மாக்களாகிய நாம் எப்படி தூய்மையாக இருந்தோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். நம்முடைய உடலும் கூட தூய்மையாக இருந்தது. தேவதைகளின் அலங்காரம் கூட மிகவும் நன்றாக இருக்கும். இங்கு ஒவ்வொரு பொருளும் கருப்பாக உள்ளது. பாருங்கள், பசுக்கள் கூட கருப்பாக ஆகிவிட்டது. எப்படி பதவியோ அப்படியே பொருட்கள் இருக்கும். ராஜாக்களின் அரண்மனைகளை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கும். ஜெய்ப்பூரில் மிகவும் நல்ல நல்ல அரண்மனைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அரண்மனைகளை பார்ப்பதற்கு மட்டுமே மனிதர்கள் செல்கிறார்கள். இருந்தாலும் கட்டணத்தை வசூலிக்கிறார்கள். குறிப்பாக ஜெய்ப்பூர் அரண்மனையை பார்ப்பதற்காக கட்டணம் வசூலிக்கிறார்கள். அவர்கள் பிறகு வேறு மாளிகைகளில் இருக்கிறார்கள். அதுவும் இப்பொழுது கலியுகத்தில் இருக்கிறார்கள். இங்கு அமெரிக்கா போன்ற இடங்களில் முதல் தரமான மாளிகைகள் இருக்கின்றன என்றாலும் கூட சொர்க்கத்தில் இருப்பதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இவை ஒன்றுமே இல்லை. ஏனெனில் இவை அற்ப காலத்திற்கான சுகத்தை அளிக்கக்கூடியவை. அங்கே முதல் தரமான மாளிகைகள் இருக்கும், முதல் தரமான பசுக்களும் இருக்கும். நேற்றைக்கு நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம். பிறகு பத்தித்தமாக ஆகும்போது தங்களை ஹிந்து என்று அழைத்து கொண்டு விட்டீர்கள். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களா இல்லை ஹிந்து தர்மத்தை சார்ந்தவர்களா என்று கேளுங்கள். தற்காலத்தில் அனைவருமே ஹிந்து என்றுதான் எழுதிவிடுகிறார்கள். ஹிந்து தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தார்? தேவி தேவதா தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தார்? இது யாருக்கும் தெரியாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தார் என்று கூறுங்கள். சிவபாபா,
பிரம்மாவின் மூலமாக ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். ராமர் அதாவது சிவ பாபாவினுடைய ஸ்ரீமத் படி ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனையாகும். ஏற்கனவே ஆகியிருந்தது, பிறகு ராவண ராஜ்யம் ஆகிறது. விகாரங்கள் செல்கிறார்கள். பக்தி மார்க்கம் ஆரம்பமாகிவிடும் பொழுது இந்து என கூறி ஆரம்பித்தனர். இப்போது யாரும் தங்களை தேவதா என்று அழைத்துக் கொள்ள முடியாது. குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்யுங்கள். நான் உங்களை நிர்விகாரிகளாக ஆக்குகிறேன். 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி தருகிறேன். 21 பிறவிகளுக்கு நோயற்ற சரீரம் உங்களுக்கு கிடைக்கும். முதுமை பருவம் வரை அக்கால மரணம் ஏற்படாது. ஆகவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும்! தந்தையின் நினைவு என்பது எவ்வளவு முக்கியமானது! அதில்தான் மாயை தடைகளை ஏற்படுத்துகிறது, புயல்களை எடுத்து வருகிறது. அநேக விதமான புயல்கள் வருகின்றன. தந்தையை நினைவு செய்வேன் என்று நீங்கள் கூறுவீர்கள், ஆனால் செய்ய முடியாமல் இருப்பீர்கள். நினைவில் தான் நிறைய பேர் ஃபெயிலாகி விடுகின்றனர். நிறைய பேரிடம் யோகத்தில் குறைபாடு இருக்கிறது. கூடுமானவரை யோகத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். மற்றபடி விதை மற்றும் மரத்தினுடைய ஞானம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, இந்த ஈஸ்வரிய வாழ்க்கை மிக மிக விலை மதிக்க முடியாத வாழ்க்கையாகும். இந்த வாழ்க்கையில் ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டையும் பாவனமாக ஆக்க வேண்டும். ஆன்மீக யாத்திரையிலிருந்து மற்றவர்களுக்கும் இதே யாத்திரையை கற்பிக்க வேண்டும். 2, கூடுமானவரை உண்மையான வருமானத்தில் ஈடுபட்டு விட வேண்டும். நோயற்றவராக அவதற்கு நினைவில் உறுதியானவராக வேண்டும். வரதானம், மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகி அறியாமையை முடித்துவிடக்கூடிய ஞானஸ்வரூபம் யோக யுக்தமானவராகுக. விளக்கம், மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராக இருக்கக்கூடியவர்களிடத்தில் எந்த விதமான அறியாமையும் இருக்காது. அவர்கள் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி தன்னை விடுவித்துக் கொள்ள மாட்டார்கள். ஞானஸ்வரூபமான குழந்தைகளிடத்தில் எந்த விஷயத்தில் அஞ்ஞானமும் இருக்க முடியாது. மேலும் யார் யோகயுக்த நிலையில் இருக்கிறார்களோ அவருக்கு முன்கூட்டியே அனைத்தும் தெரிந்து கொள்ளும் அனுபவம் ஏற்படும். அவர்களுக்கு மாயாவின் விளையாட்டு சாதாரணமானதல்ல. மாயாவும் கூட தந்திரசாலி என்று புரிந்திருப்பார்கள். ஆகவே அதனிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பார்கள். அவர்களுக்கு அனைத்து ரூபத்தின் மாயாவின் ஞானத்தை புரிந்திருப்பார்கள். அவர்கள் மாயாவிடம் தோற்பது என்பது நடக்காத ஒன்று. ஸ்லோகன், யார் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அவர்களுக்குள் ஒருபோதும் கேள்விகள் எழ முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.